ஹை ஃப்ரெண்ட்ஸ், மாநாட்டு திடலுக்கு தளபதி வந்துட்டாரு. ஒயிட் ஷர்ட்ல அவர் கேரவன் பக்கத்துல நிக்கிற மாதிரியான இந்த போட்டோ தான் செம ட்ரெண்டிங். இப்போதைக்கு கேரவன்ல தான் இருப்பாரு. அண்ட் ஆல்ரெடி மாநாட்டுக்கு பாத்தீங்கன்னா 100,000+ மேற்பட்ட மக்கள் வந்துட்டாங்க. மார்னிங் 4 மணியில இருந்தே கூட்டம் பயங்கரமா வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மாநாட்டு திடலுக்குள்ள சில தொண்டர்கள் மயங்கி விழுந்தது உண்மைதான். பட் இமீடியட்டா மெடிக்கல் கேம்ப் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் மாநாட்டிற்காக வந்த ஒரு தொண்டர் ரயில்ல இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான தகவல் பரவிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரயில் இருந்து கீழே விழுந்தவர் மாநாட்டிற்கே வரல, அந்த ஒரு சாகவும் இல்லையா. புதுக்கோட்டைக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் ட்ரெயின்ல இருந்து கால் தடுக்கி கீழே விழுந்து காயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று இருக்காரு. சோ இந்த சம்பவத்தை மாநாட்டிற்கு வந்தவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி கதையை கட்டி விட்டாங்க. அண்ட் இன்னைக்கு எங்க எது நடந்தாலும் அந்த தளபதியோட மாநாட்டு பேர்ல தான் எழுதுவாங்க போல. சோ அதனால எந்த ஒரு நியூஸையுமே பார்த்த உடனே நம்பிட கூடாது. அண்ட் மாநாடு பாத்தீங்கன்னா மதியம் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுமா. ஃபர்ஸ்ட் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்து 4 மணிக்கு தளபதி கொடியேத்தி 6 மணி போல பேச தொடங்குவாராம். அண்ட் மாநாட்டிற்கு பைக்ல வந்த ஒரு தொண்டர் இறந்திருக்காரு. இது வந்து ஓரளவுக்கு உண்மையான தகவல் தான். சோ இந்த நியூஸ் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு. மாநாட்டிற்கு யாரும் இருசக்கர வாகனத்துல வர வேணாம் அப்படின்ற மாதிரி தளபதி சொல்லியிருந்தாரு. சோ அதை சரியா ஃபாலோ பண்ணிருந்தா இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. அண்ட் ஆல்ரெடி மாநாடு திடல் ஃபுல் ஆயிடுச்சு. பட் நிறைய வாகனங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சேலம் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புது. சோ கண்டிப்பா நிறைய பேரால உள்ள போக முடியாது. சோ உள்ள போக முடியாம மாநாட்டிற்கு வெளியிலயும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாநாட்டிற்கு போகலான்னு நானும் ஆவலா இருந்தேன். பட் சில பர்சனல் சிச்சுவேஷனால போக முடியல. சோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை மிஸ் பண்ணது காண்டா தான் இருக்கு. பட் ஓகே, நிறைய லைவ் இருக்கு. இதை பார்த்தே ஓரளவுக்கு மனசை தேத்திக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.